Hi friends welcome to Prabhu M YouTube channel. நாம இந்த விடையில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா SVNITAR வேலை வாய்ப்பை பத்தி நாம இந்த வீடியோல பார்க்க அதற்கு முன்னாடி இப்போதான் சேனலுக்கு first time வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை subscribe பண்ணுங்க. கூடவே bell button-ing click பண்ணுங்க. வாங்க நாம வீடியோக்குலாம் போகலாம். என்னென்ன போஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்கன்னா PMR consultant கால텀 பார்த்தீங்கன்னா ஒன்று தான் வந்து கொடுத்திருக்காங்க. வயது பார்த்தீங்கன்னா 45 மாத சம்பளம் வந்து எவ்வளவு தராங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வந்து தராங்கே எம்டி இன் பி எம் ஆர் ஆர் டூ இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் இன் பி எம் ஆர் ஆப்டர் எம்டி மெடிசன் ஆர் டிப்ளமோ இன் பி எம் ஆர் ஆர் எனி அதர் ஈக்வல் மூன்று ஆண்டுகள் அனுபவம் வந்து இருக்க வேண்டும் கூடுதல் விவரங்களை வந்து கொடுத்திருக்காங்க அதுக்கு அடுத்த போஸ்ட் பாத்தீங்கன்னா பிசியோதெரபி கன்சல்டன்ட் கடன்கள் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா இரண்டு வந்து கொடுத்திருக்காங்க வயது பாத்தீங்கன்னா நாற்பது மாத சம்பவம் எவ்வளோ தராங்க முப்பத்தி ஐந்தாயிரம் வந்து தராங்க ஸோ இதற்கான குவாலிபிகேஷன் பாத்தீங்கன்னா டிகிர பாத்தீங்கன்னா பிசியோதெரபி வந்து முடித்திருக்கணும் மினிமம் பார்த்தீங்கன்னா நான்கு ஆண்டுகள் அனுபவம் வந்து பெற்றிருக்க வேண்டும் அதுக்கு அடுத்த போஸ்ட் பாத்தீங்கன்னா கிளார்க்கு கன்சல்டன்ட் கடங்குகள் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா ஒன்று வந்து கொடுத்திருக்காங்க மேக்ஸிமம் ஏஜ் பாத்தீங்கன்னா நாற்பது மாத சம்பளம் எவ்வளவு தராங்கன்னா இருபத்தி ஐந்தாயிரத்து ஐநூறு வந்து தராங்க ஸோ இதற்கான குவாலிபிகேஷன் பாத்தீங்கன்னா பிகாம் வந்து முடித்திருக்க வேண்டும் அடுத்த பாத்தீங்கன்னா மினிமம் ஐந்து ஆண்டுகள் அனுபவம் வந்து பெற்றிருக்க வேண்டும் அடுத்த போஸ்டிங் பாத்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கன்சல்டன்ட் கரெக்ட்டு பாத்தீங்கன்னா ஒன்று தான் வந்து கொடுத்திருக்காங்க வயது பாத்தீங்கன்னா முப்பது வயதுக்குள் இருக்க வேண்டும் மாத சம்பளம்னா பத்தாயிரம் வந்து தராங்க சோ இதற்கான குவாலிபிகேஷன் பாத்தீங்கன்னா கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின் சோ எந்த டிகிரிவாலும் முடித்திருக்கலாம் வித் பிஜி வந்து முடித்திருக்கணும் அதுக்கடுத்த பாத்தீங்கன்னா இரண்டு ஆண்டுகள் அனுபவம் வந்து பெற்றிருக்க வேண்டும் சோ இந்த போஸ்ட் பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் போஸ்ட் இது இந்த போஸ்டிங் எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கள் கொடுத்திருக்கிற விண்ணப்ப படிவத்தனை பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்கள் அனைத்தும் செல்பாட்டி செய்து அவர்கள் கொடுத்திருக்கிற முகவரிக்கு பத்தொன்போது ஜூலை ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுக்குள் அனுப்பி வைக்க வேண்டும் மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணுன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் உடையோட லிங்க் ஃப்ளிங் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்திருக்கேன் டவுன் பண்ணி ஃபுல்லாக படித்து பார்த்துக்கறேன் வேறு எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஸோ அதை ரிப்ளை பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபாக இருக்கா இருந்தால் மறக்காமலும் லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க முடிந்த வரைக்கும் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் பயன்படுத்தணும் இன்னும் நான் அடுத்த ஒரு வேலைவாய்ப்பு சந்திப்போம் நன்றி வணக்கம்